ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ப்ரைட் அகாடமி சேனல் எஜிகேஷ்னல் நியூஸஸ் உங்களுக்கு உடனே உடனே வேணுமா அல்லது லெவன்த்து டுவெல்த் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் அடுத்து புக் பேக் கொஷின்ஸ் அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வேணுமா உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்ஸ் கொடுக்க போகிறாங்க அது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போய் நேரில் வாங்க போகிறாங்க அதான் நைன்த்துலருந்து டென்த்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லெவன்த்துலேருந்து டுவெல்த்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள விஷயம் தான் இது நீங்கள் எப்படி போய் வாங்கணும் அதுக்கு நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வருஷம் வந்து புக்கு வந்து டென்த்து டுவெல்த்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக்கு டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்க சீக்கிரம் புக் வாங்கினா தான் படிக்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு டிவியில் கிளாஸ் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி புக் வேணுன்றனால இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நாட் மோர் தேன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஷுட்பி ஆஸ்க் டு கம் ட்யூரிங் அஸ்லாட் ஆஃப் ஒன் அவர் ஒரு மணி நேரத்தில் இருபது பேருக்கு அதிகமாக புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ அப்போ பேரங்க செக் பண்ணுறாங்க ஒரு மணி நேரத்தில் இருபது பேர் தான் கொடுத்துருக்கணும் அப்போ அரை மணி நேரத்துக்கு பத்து பேர் அந்த வீதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேர் ஒருத்தர் வரணும் போகணும் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இருபது பேர் தான் ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருக்கணும் அதுக்கு அதிகமாக கொடுத்துருக்கக்கூடாது கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக இருக்கீங்க இல்லை நீங்கள் குவாரண்டைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ புக் வாங்க தேவையில்லை உங்கள் உங்களுக்கு குவாரண்டைன் பீரியட் முடியட்டும் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நிறைய கட்டம் நம்மளுக்கு தெரியும் கோடு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கோடு போட்டிருக்கணும் ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் பியரிங் பியரிங்க ஃபேஸ் மாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் யார் போகிறாங்காலும் மறந்துடாதீங்க மாஸ்க் போட்டுகிட்டு போனால் தான் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா உங்களை ஸ்கூல் ஸ்கூல்லேயே என்ட்ரு பண்ண விடமாட்டாங்க அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரௌடில் செய்கிறாதிங்க தள்ளி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து வீடியோ லெக்சர்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஏற்கனவே லெவன்த்தில் லேப்டாப் கொடுத்துருந்தனால வீடியோ லெக்சர்ஸ் வந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸ்கூல்ஸ்லேயே அதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போகணுமோ உங்கள் லேப்டாப் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேபிள் ஒட்டியிருக்கணும் உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் எழுதி நீங்கள் கொடுக்கணும் உங்கள் லேப்டாப்போட உங்களை லேபுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணும் லேப்டாப்பை லேப் டீச்சர்ஸ் கிட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அதில் கிளாஸஸை காப்பி பண்ணி தருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஸ்டாஃபும் என்ன பண்ணணும் அப்படின்னா மஸ்ட் வியர் அண்டு க்ளவுஸ் அவங்க கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ப்ரிகாஷன் மெஷ் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ் என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க கண்ணாடியாக இருக்கட்டும் டோரு ஹேண்ட்ரில் கைப்பிடி இது எல்லாத்துலேயுமே மருந்து அழிச்சிருக்கணும் அதாவது டிஸ்இன்ஃபெக்டன் அழைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் அண்டு வாட்டர் எல்லாமே இருக்கணும் கை வந்து சோப் போட்டும் கழுவணும் சானிடைசரும் யூஸ் பண்ணணும் தெர்மல் ஸ்கேனர் இருக்கணும் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்டாஃபும் என்ன பண்ணியிருக்கணும் எப்போயுமே அவங்க ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஇஓ அதாவது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எப்போனாலும் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க விசிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் ப் ப்ரிவென்ஷன் நம்ம இதிலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எப்போயுமே போட்டிருக்கணும் அதிகமாக எந்த இடத்துலையும் டச் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாமே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு போய் புக்கு வாங்கிட்டு வந்துருங்க புக்கு வாங்க போன இடத்துல கொரோனாவையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடக்கூடாது நம்ம அதனால் நீங்கள் கவனமாக போய் புக்கு வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அந்த மைண்டில் வச்சுட்டு போங்க நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பேரண்ட்ஸ் போனாலும் சரி வயசான அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம் ஐடியா சஜஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி போங்கப்பா இந்த மாதிரி போங்கம்மான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மென்டலாக அவங்களுக்கும் திருப்பி அறிவுரைகள் வழங்கி நீங்கள் அவங்க மாஸ்க் போட்டுட்டு சானிடைசர் சோப்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் புத்தகங்கள் வந்தோடனே கரெக்டாக இருக்கா பேஜஸ் சரியாக இருக்கான்னு பாருங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கும் லேட்டாக புக்ஸ் வந்து மேபி ஒன்று ரெண்டு கம்மியாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு இல்லாமல் இருந்துக்கலாம் அல்லது ஒரு சில புக்கு டேமேஜ் ஆகிக்கலாம் ஸ்கூல்லையே புக்கை பார்த்து என்ன பண்ணுங்கள் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு கரெக்டாக அங்கேயே வாங்கிட்டு வந்துருங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வெளியே போகாதீங்க அங்கேயே என்ன பண்ணுங்கள் புக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் எத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கு நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதுக்கு உண்டான சப்ஜெக்ட் பேஜஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறத க்ளீன் அண்ட் க்ளியராக பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு வாங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்